டொமெஸ்டிக் கிரிக்கெட் அயர்லாந்து ஜிம்பாபே கடையில் 30-20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஜிம்பாபே வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச்சில் அயர்லாந்து வின் பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மேட்ச்சு லீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். பிரீடிலியில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரெண்டு டீமுமே சுமாராக விளையாடுறாங்க, அந்த காரணத்துலலாம் நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணலாம். சேசிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும், சேசிங் டைமில் அவ்வளோ ஈஸியாக விக்கெட் விழாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஸ்லாகில் விக்கெட் சொல்லுவோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு அசிஸ்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு சுமாராக தான் அசிஸ்ட் கொடுத்துருக்கு இது வரைக்கும் இருக்கிற ரெக்கார்டு. இதனால் ரெண்டு டீமுமே ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க, அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. செப்டம்பர் 1 அவங்களோட டைம் 3 PM, நம்மளோட டைம் 7:30 PM அப்படின்றத சொல்லிக்கிறேன். 11 அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்சஸ் ரெண்டு சைடுமே எதிர்பார்க்கலாம். மார்க் அடை இந்த பிச்சில் அவரோட பெஸ்ட் எடுத்திருக்காரு, 4 for 40 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. அப்படியுமே பார்க்கும்போது நிறைய ரன்ஸை கொடுத்து தான் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுதான் நிறைய டைம் நடந்ததுக்கு. லாஸ்ட் டைம் ஜார்விஸ் ஒரு 3 விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஜிம்பாபே சைடு எடுத்திருந்தார். இதில் இன்னொரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எர்வின் வந்து 68 அப்படிங்கிறது அவரோட பெஸ்ட்டு T20 அதையுமே இங்கே தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பவுல் ஷில்லிங், கெவின் ஓப்ரேன் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல டச்சில் இருக்காங்க, போன மேட்ச்சில் பார்க்கும்போது தெரியுது. கெவினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் போன மேட்ச்சு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு பிளேயராக தெரிஞ்சார், சூப்பரான பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. ரீசன்ட் டேஸில் பெரிய ஸ்கோர் அடிக்காமல் இருந்தார், போன மேட்ச் ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ரூ பால்மனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கார். ப்ராபப்ளி இந்த மாதிரி பேட்டிங் பிச் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜார்ஜ் டாக்ரல் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கிற ஒரு பிளேயர் தான், இருந்தாலும் ரீசன்ட் டேஸில் அவருக்கு பவுல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் யூனிட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ரைட் ஹேண்ட் யூனிட்ஸ் விளையாடும் போது கூட டாக்ரலை ஒரு பேட்ஸ்மேனாக தான் பார்க்குறாங்க. நிறைய பவுலர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன தாட்ஸ் அப்படின்றது தெரியல. ஹாரி டெக்டாரை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் அப்படின்றது இருக்குது. நெயில் ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். சான் கெட்கேட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பவுலராக இப்போதைக்கு சைன் ஆகிட்ருக்காரு. குறிப்பாக மார்க்கெடர் இல்லை அப்படிங்கிற வகையில் இவருக்கு 4 ஓவர் கோட்டா கொடுக்குறாங்க. போன மேட்ச் கலக்கலான பவுலிங் கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கன் பான் பிளேயர் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஹைட்டுக்கு இந்த பிச்சு யூஸ் பண்ண முடியும். சிமி சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் தான் ஆட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அனுப்புகிறாங்க. ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு எகென்ஸ்டாக நல்லா வீச முடியும் அப்படின்னு பார்க்கலாம். கிரேக் எங்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் சூப்பரான பவுலிங், போன மேட்ச் நல்ல பவுலிங் இருந்தாலும் விக்கெட்லெஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பாரி மெக்கார்த்தியை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் அப்படின்றது இருக்குது. பெஞ்சமின் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி இந்த மேட்ச்சில் வெளியில் வச்சுட்டு ஒரு பேசரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் பெஞ்சமின் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ரெண்டு மேட்ச்லேயுமே பவுல் நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். போன மேட்ச் விக்கெட் எடுத்தனா அதுக்கு மொதல் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட்லெஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு எக்கனாமியாக வீசினார் அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஜிம்பாபே சைடை பொறுத்த வரைக்கும் வெஸ்லே மாதவரை ஓப்பன் பண்ணுறா வித் மறுமானி. மறுமானி கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டுருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிடலாம். மாதவரை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலிங் நல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் அயர்லாந்து சைடு, சொன்னாலும் அவரோட பவுலிங் தேவைப்படலை அப்படின்னு தான் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரெஜிஸ் சக்காபாவை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங், இவரோட பேட்டிங் ஃபெயிலியர் அப்படின்னா ஜிம்பாபே ஃபெயிலியர். போன மேட்ச்சை சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி, போன மேட்ச் ஃபெயிலியர் ஆயிருந்தார், அதனால் அந்த டீமே ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டியான் மையர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், ப்ராபப்ளி கொஞ்சம் அண்டர் ப்ரெஷரில் இருக்காரா என்னன்னு தெரியல. பவுலிங் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் குதுகளை படுத்துனா அவர் விளையாடலாம் அப்படின்றது தான். சூப்பரான பிளேயர், அண்டர் 19 நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்றதே சொல்லிக்கிறேன். கிரே கெர்வின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிச்சில் அவரோட பெஸ்ட் அடிச்சிருக்காரு, ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். சும்பா பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால சில நேரத்தில் ஓவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ரியான் பவுல பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபினிஷிங் ரோலு, 30-40 ரன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் அடிச்சிடறாரு. அது மட்டும் இல்லை அவரோட பவுலிங்க்கு விக்கெட்டும் விழுது. ஒன்ஸ் அகெயின் அதே ஒரு ரீசன் தான், ஒரு லெக் பிரேக் பவுலிங் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறனால அவருக்கு ஈஸியாக விக்கெட்ஸ் விழுது. லியூக் ஜாங்வே பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸு. வெலிங்டன் மசகாட்ஸாக பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் விக்கெட்டு, ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். டெண்டாய் சட்டாரா அவரோட பொசிஷன் கூட கொஷினாக இருக்கலாம், அவர் பிளேஸில் கூட யாரையாவது யோசிக்கிறதுனா யோசிக்கலாம். ப்ராபப்ளி மசரமானி இருக்கார், டொனால்ட் ட்ரிப்பானா இருக்கார், அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும்னு கொடுக்கலாம், பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஆர்ம் ஃபேஸ் இவரை பொறுத்த வரைக்கும் காரவா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற இந்த டெத் ஓவர் பவுலர், ஸ்லாக் ஓவர் பவுலர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது பெட்டராக இருக்கும். ஏன்னா
இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாகில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ பொதுவாக ஸ்லாகில் விக்கெட்ஸ் விழுது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் பேசர்ஸ்க்கு இந்த பிச்சில் 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்றது தொடர்ந்து எல்லா மேட்ச்லையும் இருந்துகிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து ஃபஸ்ட் போலிங் டீம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு டீம் ஃபுல்லாகவே டிபெண்டாக இப்போ நான் வந்து அயர்லாந்து வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் ஃபஸ்ட் போலிங் அதிகமாக இருக்கிற பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டு போனால் ஸ்மால் லீக் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. இது வரைக்கும் இருக்க ரெக்கார்டை பேஸ் பண்ணி நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். என்னோடய டீமை ஷோ பண்ணி நான் டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரியான் பால். ஸோ ஒன்ஸ் அகெயின் அதை ரிப்பீட் பண்ணுறேன், ரியான் பால் வேணுமா அப்படிங்கிறத நீங்களாக டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரியான் பால் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸ் ஹையாக தெரியறதுனால அவர் டவுன் த ஆர்டர் அதே நேரத்தில் ஸ்பின்னுக்கு எந்த அளவுக்கு இந்த பிச்சை ஃபேவர் பண்ணும் அப்படின்ற க்வெஸ்சனும் இருக்குது. ஆனால் நீங்கள் கேப்டன் ஐஸ் கேப்டன் போடணும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸில் விட்டுறேன். பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், போடாமல் விட்டு சில நேரத்தில் விக்கெட் எடுத்தாலோ இல்லை ரன்ஸ் அடிச்சிட்டாலோ ப்ராப்ளம் தான். ஏன்னா பிச்சு பேட்டிங்க்கு ஃபேவராகவும் இருக்குது அப்படின்றதுனால. பட் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஜாங்வே, காரவா, அதே நேரத்தில் யங்கு, மெக்கார்த்தி, ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் இருக்காங்களோ அவங்களில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பிக் பண்ணி கேப்டனாக போடலாம். ஸோ கிட்கார்ட் கூட ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன் இந்த பிச்சுக்கு. சிமி சிங்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான், ரொம்ப டவுன் த ஆர்டர், ப்ராப்ளி ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்ச் இல்லாமல் பிளேயராக எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் பேட்ஸ்மென்ஸ் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2-3 மேட்சஸ்ஸாக எல்லாமே யோசிக்கும் போது ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸை தான் யோசிச்சிருப்போம். பட் இந்த பிச்சு கொஞ்சம் பெட்டராக பேட்டிங்க்கு வரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். பட் இது எல்லாமே ப்ரீவியஸ் ரெக்கார்டை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான். ரீசன்ட் டேஸில் எந்த அளவுக்கு அது மாறி இருக்குது அப்படின்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிளேயர்ஸை கன்சிடர் பண்ணியும் டீம் போட வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.